ஆனா ராஜபலன் டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பழைய லைனேஜ் எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜபன் டாக் ஒயிட் இப்ப நல்ல பியூர் ஒயிட்டா இப்ப இருக்குங்க இப்ப வந்து முந்தி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த முதுகுல சைட்ல பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பேஜஸ் எல்லாம் வரும். அந்தந்த டைமிங் கரெக்டாக டிவார்மிங் பண்ணிடணும் டாக்கு வந்து பண்ணிடணும்னா. அதேமாரி டாக் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது நமக்கு தெரியும்னா, நல்லா ஆக்டிவாக இருக்கும்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சோர்வா படுத்து கிடக்குங்கண்ணா. வெல்கம் மிஸ்டர் காட்டுப்பூச்சி யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய காலை வணக்கம். அண்ணா நம்ம ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் கேனல்ண்ணா. இது வந்து நம்ம ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் டு குற்றாலம் போகிற ரோடு ஹைவேங்கண்ணா. தேவதானம்ங்கிற வில்லேஜில் நம்ம ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா. நீங்கள் வந்து ராஜபாளைய டாக் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து ராஜபாளையம் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் ராஜபாளையம் டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழைய லைனேஜ்லாம் சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் டாக் ஒயிட் இப்போ நல்லா பியூர் ஒயிட்டாக இப்போ இருக்குங்கண்ணா. இப்போ வந்து முந்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகில் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பேஜஸ்லாம் வரும்ண்ணே, ப்ரௌன் கலரில் இருக்குங்கண்ணே. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மான் புள்ளின்னு சொல்லுவாங்கண்ணே. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். வந்து அந்த டாட் டாட்டாக இருக்கும் மான் புள்ளியுமே இருக்கும்ண்ணே. இதெல்லாம் பழைய லைனேஜுங்கண்ணே. எதுக்காக அதை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அளவுக்கு அதிகமான கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டை அதிகமாக லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்க பட்சத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடர்ஸ் இப்போ நாங்கள் இருக்கோம் அப்போ நான் இருக்கோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டிங் பண்ணி குட்டி எடுக்க வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டோம். ப்ரீடிங் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா அதாவது அதோட ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 1-5 அவ்வளோதான் இருக்குங்கண்ணா இப்போதைக்குங்கண்ணா. நம்ம ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மான்புலி அதெல்லாம் நம்ம ஃபார்ம்ல கிடையாதுங்கண்ணா. ஒரே ஒரு பழைய லைனேஜ் கிடையாது, ஒரு 10 வருஷம் இருக்கும்ண்ணே. ஒரு லைட்டாக ப்ரௌன் ஷேட் அடிச்ச ஒரு டாக் மட்டும் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் நம்ம ஃபார்ம்ல இருக்குங்கண்ணா. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட்டுக்கு மாறிடுச்சுங்கண்ணா. ராஜபாளையத்துக்கு மெயின் அறிகுறியே பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் தான்ண்ணே. அப்படி இருக்க பட்சத்துக்கு வந்து ராஜபாளையம் கிராஸே பண்ண முடியாதுங்கண்ணா. கிராஸ் பண்ணால் ஈஸியாக காட்டி கொடுத்துருங்க. அந்த மூக்கெல்லாம் சின்ன குட்டியாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிங்க் கலராக இருக்கும்ண்ணா. அதேமாதிரி சின்ன குட்டியெல்லாம் கால் பாதங்கள் அடி வயிறு பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் கலரில் இருக்கும்ண்ணா. இதுதான் ராஜபாளையத்துக்கு மார்க்கிங்கண்ணா, வேற எந்த மார்க்கும் கிடையாதுங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா ராஜபாளையத்தில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கண்டிப்பானெல்லாம் வருவேன். ஆனால் ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக உள்ளதே பார்த்தீங்கன்னா காது கேட்காத பிரச்சனை ஏதாம்ண்ணே. அதாவது நான் கண்ணது ஏதாவது பிரச்சனை சொல்லுவாங்கண்ணா. இதனால் வரைக்கும் நானும் ஃபார்ம் வச்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்கண்ணா. கிட்ட ஒரு 12 வருஷத்துக்கு நெருங்க போகுதுங்கண்ணே. இதனால் வரைக்கும் நான் கண்ணு தெரியாத குட்டியை நான் பார்த்ததே கிடையாதுங்கண்ணா. நான் வந்து காது காத குட்டியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம்ண்ணே. அது வந்து உண்மைண்ணே. ஏன்னா என்னோட அனுபவத்தில் வந்து இதனால வரைக்கும் கண்ணு தெரியாத குட்டியை நான் பார்த்ததே கிடையாதுங்கண்ணே. காது கேட்காத பப்பிகள் உண்டுனால ஒரு சில பேர் சொல்கிறாங்கண்ணே இந்த கலரில் கண் இருந்துச்சுன்னா காது கேட்காது அந்தமாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்கண்ணே. எல்லா அதாவது சில்வர் ஐயா இருக்கட்டும், கோல்டன் ஐயா இருக்கட்டும், பிளாக் ஐயா இருக்கட்டும், ப்ளூ ஐயா இருக்கட்டும்ண்ணே, எல்லா கண்ணுலையும் பார்த்தீங்க அப்படின்னா காது கேட்கக்கூடிய நாய்களும் இருக்கு, காது கேட்கக்கூடாத நாய்களும் இருக்குங்கண்ணே. ரெண்டே கான்செப்ட் தான் நாயை பொறுத்த வரைக்கும். காது கேட்கு கேட்கல அவ்வளவுதான். கண்ணுக்கு அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்கண்ணே. சரி, வேற ஒண்ணு இல்லைன்னா இப்ப நான் என்ன கேட்க போறேன்னு வச்சுக்கோங்கன்னா இந்த ராஜபாளையம் நாய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் வளர்க்க தெரிஞ்சவங்க கரெக்டான உணவு கொடுத்துருவாங்க, வளர்க்க தெரியாதவங்க புதுசா வளர்க்க வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த குட்டி டாக்ஸுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், அதே மாதிரி அடல்ட்டுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க. ஆனா அதாவது வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம வாங்குற கஸ்டமர்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பப்பியை நம்ம கொடுக்கும் போது எப்ப நான் டிவார்மிங் பண்ணனே, எப்ப நான் வேக்சினேஷன் பண்ண, எல்லாமே டீட்டெயில் நான் சொல்லிதான் கொடுக்கணும். எப்படி எப்படி அந்த குட்டிகளை வளர்க்கணும்னு சொல்லணும், அது எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராதுங்கண்ணே. ஒன்ஸ் நான் இன்னொரு நான் சொல்லியிருந்தேன், அதாவது இப்ப பப்பியை நான் வந்து கொடுக்குற ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 30-35 டேஸ்ல கொடுத்துருவோம் நான் பப்பியை வந்து. அதாவது ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் நான் பண்ணி தான் நான் கொடுப்போம்ண்ணே குட்டியை வந்து. ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க நாங்க பண்ணி கொடுப்போம்பாங்கண்ணே. அதாவது ரொம்ப மோஸ்ட்லி நான் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவேன், முடியாத பட்சத்துக்கு நான் இல்லை நாங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா நான் ஒரு 25-27 அந்த ரேஞ்சில் கொடுத்துருவோம்னா. இல்லை அப்புறம் நார்மலாக பப்பி கொடுக்கக்கூடிய டேட்டை பார்த்தீங்கன்னா 30-35ண்ணே. அது கரெக்டான இடம். அதாவது நிறைய கஷ்டமாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா 70 நாள் 60 நாள் தாய்கிட்ட பால் குடிச்சா தான் குட்டி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதெல்லாம் கால்குலேஷனே கிடையாதுங்கண்ணே. அது வந்து தாய்கிட்ட பாலே பார்த்தீங்கன்னா ஒரு 20-24 பாலெலாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்ஃப் ஃபீடிங் வைக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம வந்து 30 நாள் வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சாலே போதும், அதுக்கு தகுந்த இம்யூனிட்டி பவர் இருக்குங்கண்ணே.
அதே மாதிரி வேக்சினேஷன் போடும்போது பாத்தீங்கன்னா மத்த எந்த ஒரு டிசீஸும் வராதுங்கண்ணா, ப்ராப்பர் வேக்சினேஷன் பண்ணவும் எந்த டிசீஸும் வராதுங்கண்ணா. அப்படி இதுபடி நம்ம ஃபாலோ பண்ண வளர்த்தா நாய் நல்லா இருக்கும்னா. அதே மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்காது இப்ப நம்ம ஃபார்ம்ல வளர்க்கக்கூடிய குட்டிகளா இருக்கணும். நம்ம கஸ்டமருக்கு நான் சொல்ற என்னோட ஒரு சின்ன ஒரு நிபந்தனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு பெடிகிரி யூஸ் பண்ணுங்க. அதாவது வெடிக்கலாம் நிறைய ஐட்டம் இருக்குங்கண்ணா. மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ராயல் கனி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இது யூஸ் பண்ணா என்ன ஆகுன்னா, நம்ம டாக்குகளுக்கு தேவையான சத்து எல்லாமே கிடைக்கும்ண்ணா. அதுகளுக்கு வந்து இந்த கால்சியம் டானிக்கு விட்டமின் எல்லாமே அதுல கிடைச்சிடும். அந்த ஃபுட்ல என்ன ஆட் பண்ணிருக்க கிடைச்சிருங்கண்ணா. உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுங்கண்ணா. அது ஏன்னா நீங்க பல ஆயிரக்கணக்கான கொடுத்து ரூபாயை வாங்கிக்கிட்டு குட்டியை வாங்கிக்கிட்டுங்கன்னா, அது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு அழைக்க நமக்கு நேரம் சரி. ஏன்னா உள்ள வேலையை விட்டு போட்டு நமக்கு அலையா முடியாதுன்னா ரொம்ப நமக்கு என்ன சொல்ல மன உளைச்சலும் கூடாங்கண்ணா. அதனால ஒரு 3 மந்த் கூட கொஞ்சம் கவனமா அதை கொடுத்து வளர்த்துட்டாங்க. நிறைய பேர் கஷ்டம்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் அசால்ட்டா நினைச்சு சும்மா சிறு சிறு இந்த சாதங்கள் அதெல்லாம் வச்சிருந்தாங்கண்ணா. அதாவது 1.5 நேரத்துக்கு செட் ஆகிக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. இன்கேஸ் ஏதாவது ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு, இல்ல வயிற்று பிரச்சனை வந்து செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அது அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிரமம்ங்கண்ணா. அதனால வந்து ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணிருங்க. எப்போ எப்போ டிவார்மிங் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிருங்க. ஏன்னா எப்படி எல்லாருமே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்கண்ணா லோக்கலில். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் ஏதாவது வெட்டின டாக்டர் இருப்பாங்கண்ணா. அவங்க வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது எப்படி ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேக்சினேஷன் அது வந்து வேக்சினேஷன் டிவார்மிங் மெயினாக கரெக்டாக பண்ணணுங்கண்ணா. அதேமாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்காக கொஞ்சம் பெடிகிரி கொடுத்து வளங்க. அதேமாதிரி பாக்கெட் பால் யூஸ் பண்ணாத அளவுக்கு மாட்டுப்பால் வாங்கி நல்லா சூடு பண்ணி காய்ச்சி வாங்கிங்க. அதை சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்னொரு கஸ்டமர் செய்கிற ஒரு சில தவறு இருக்குங்கண்ணா. காலையில் வந்து வேலைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாலை காய்ச்சி வச்சுட்டு போயிடுவாங்கண்ணே. அது குடிச்சு மிச்சம் இருக்கும்லண்ணே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கெட்டு போகணும். அது வந்து அது திருப்பி பசிக்கும்போது அதே குடிச்சிருதுங்கண்ணே. இதனால ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருதுங்கண்ணே. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. ஆனா அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிக்கன் ஐட்டம் பீஃப் தான் இருக்கும். பீஃப்னா பீஃப்னு கேட்டாங்கன்னா அந்த பீஃப்லயே வேஸ்டேஜ்னா வரும்ண்ணே, சவுன்னு சொல்லுவாங்கண்ணா. அது வந்து ஆமாங்கண்ணா. ஒரு நாள் அதாவது மாத்தி மாத்தி போனேன். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஐட்டத்தில் நிறைய ஐட்டம் இருக்குங்கண்ணே. ஜனாதாமாங்கண்ணா, அது வந்து எலும்பு கறி எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்ண்ணா. சிக்கனோட ஹார்ட் மட்டும் தனியா நம்ம கிடைக்குங்கண்ணா, லிவர் தனியா கிடைக்கும்ண்ணா. இன்னைக்கு ஹார்ட் அப்படின்னா நாளைக்கு லிவருங்கண்ணா. அடுத்து மறுநாள் பாத்தீங்கன்னா ஜனாதாங்க, மறுநாள் பாத்தீங்கன்னா டெய்லுங்கண்ணா, சிக்கன் டெய்லுங்கண்ணா. அடுத்து இடையில ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீஃபுங்கண்ணா. இந்த மாதிரி 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 ஃபுட்டு கொடுப்போம்னா. இது வந்து இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடுவோம்னா. சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம சாப்பாடோட போட்டு நம்ம சமைக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னா மிக்ஸ் ஆயிரும்ண. என்ன காரணம், இப்ப நம்ம ஃபார்ம்ங்கிறதாங்க பெரிய பெரிய பீஸா போட்டோம்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய நாய் மட்டும் பிறகு சாப்பிடுறோம். சின்ன சின்ன பீஸா போடுறதுனால வந்து எல்லாமே எல்லா டாக்குமே ப்ராப்பரா கிடைக்கும்னா உணவு வந்து. இப்ப நம்ம வீட்டுல ஒரு டாக் 2 டாக் இருக்கும் பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. அவங்க வெட்டாமலேயே கூட போட்டுடலாம்ண. ஏன்னா அவங்க அதுக்கு தகுந்த அந்த 1 டாக் தான் இருக்கும், 2 டாக் இருக்கும், 2 டாக் நம்ம ஷேர் பண்ணி வச்சிடலாம்ண. நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு பராமரிச்சாங்கனாலே போதும்ண்ணா. எதுவுமே நம்ம அவிய வைக்காம கொடுக்க கூடாதுண்ணா. நம்ம டாக்குகளுக்கு வந்துண்ணா வேக வைக்காம கொடுக்க கூடாதுங்கண்ணா. குக் பண்ணி தான் கொடுக்கணும் கண்டிப்பா. பச்சைக்கறி வந்து கொடுக்கலாம். அதனால ஒரு 8 மாசம் 9 மாசம் ஆயிடுச்சுன்னா கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம்னா. கரெக்டா டிவார்மிங் பண்ணிருந்தாங்கண்ணா. இப்ப ஒரு 3 மந்த்துக்கு ஒர்க்க பண்றாங்க இல்ல 4 மந்த்துக்கு பண்றாங்க அப்படின்னா அந்தந்த டைமிங் கரெக்டா டிவார்மிங் பண்ணிடணும் டாக்கு வந்து பண்ணிடணும்னா. அதே மாதிரி டாக் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது நமக்கு தெரியும்ண்ணா, நல்லா ஆக்டிவா இருக்கும்ண்ணா. ஒரு நாள் பாத்தீங்கன்னா சோர்வா படுத்து கிடக்குங்கண்ணா, ஒழுங்கா சாப்பிடாது. அப்ப அதுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நாளைக்கு பாத்துக்கிடுவோம், நாளை கழிச்சு பாத்துக்கிடுவோம், அந்த கான்செப்டுக்கே நம்ம போக கூடாதுங்க. நம்ம வந்து அன்னைக்குள்ள பிரச்சனை அன்னைக்கே சரி செஞ்சிடணும். ஏன்னா அது ஒரு உயிர் பிராணி தான். உடனே உடனே பார்த்தா டக்குன்னு ஈஸியா ரெக்கவர் ஆயிடும்ண்ணா. இல்ல கொஞ்ச நாள் முத்த விட்டாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதை வந்து ரொம்ப சிரமம்ண்ணா நமக்கு அவனை பாத்துக்கிட்டது. இப்ப நான் என்ன கேட்க போறேன் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து குட்டி செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். சரிங்க, உங்ககிட்ட வர குட்டியை வந்து எப்படிலாம் நீங்க வந்து டெலிவரி பண்றீங்க? குட்டி டெலிவரி பண்றோம் அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பாத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் அந்த ரேஞ்சில் உள்ள குட்டி இருந்தாம்ண்ணா. ஆமாங்கண்ணா. இப்ப யாருக்கு கஸ்டமருக்கு தேவை அப்படின்னா முன்னுக்குட்டியே நம்ம மட்டும் புக் பண்ற மாதிரி தான் இருக்குங்கண்ணா. ஆல்ரெடி அங்கிட்ட ஒரு 4 லிட்டர்மெண்ட் இருக்குன்னா அதுல மேல் பப்பி எல்லாமே புக் ஆயிடுச்சுங்கன்னா அதையும் அடுத்த இந்த வீடியோல பாப்போம்ண்ணா. நம்ம வந்து ஆக்சுவலா யாருக்கு தேவை அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியல் அமௌண்ட் நம்ம ஒரு 3000 மட்டும் நம்ம வாங்குவோம்ண்ணா. நம்ம வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா குட்டி டெலிவரி கொடுக்கும்போது நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும். அதே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குட்டிங்கண்ணா, இந்த ஸ்டேஜ்ல நான் குட்டியை கொடுக்க மாட்டோம்ண்ணா. கிட்டத்தட்ட ஒரு நல்ல குட்டி நல்ல தரமா வளர்த்துல கொஞ்சம் பெரிய பப்பியா வளர்த்து நல்ல செல்ஃப் ஃபீடிங் எடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல தான் நான் கஸ்டமருக்கே நான் வந்து கொடுப்போம்னா. மோஸ்ட்லி கஸ்டமர் வந்து டேரெக்டா வந்து வாங்க வாய்ப்பு இருந்தால் டேரெக்டா வந்து வாங்கலாம்னா, இல்ல ஒருவேளை அவங்களால வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணா, நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோட எங்கேயாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம்னா. நம்ம வந்து அதை பத்தி ஒன்றும் இல்லைங்கண்ணா. சின்ன குட்டிங்கண்ணா, நல்லா பார்த்தா ஒரு 11 12 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும்ண்ணா. கண்டிப்பா திறக்கணும். இன்னும் திறக்க கூட லைட்டா திறந்துருக்கும்ண்ணா, அந்த லைட்டா திறக்க ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா. அது சொல்லலாம், அந்த ஒரிஜினல் இப்படி தான் பார்ப்பாங்கண்ணா. இந்த மூக்கு பிங்க், இந்த பாதம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் கலர் இருக்கணும் குட்டிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா. அதனால ஈஸியாக நம்ம அனுப்ப முடியும்ண்ணா, ஒரிஜினல் எதுவும் ஈஸியாக பார்த்து வாங்கிடலாம்ண்ணா. அதேமாதிரி இப்போ கஸ்டமர் வந்து கேட்குறாங்கண்ணாண்ணா, இப்போ இதோட பேர இப்போ இதோட ஃபாதர் ஃபோட்டோஸு செப்பரேட்டாக வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு போகணும். நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வேறு எந்த டீட்டில் கேட்டாலும் சரி, இந்த குட்டிகளோட தாய் ஃபோட்டோ வேணும், எந்த இருக்கா இதுதான் தாய்ங்கண்ணே, இதோட பேர ஃபாதர் ஃபோட்டோஸ் வேணும், இல்லை இன்கேஸ் ஒரு சில கஸ்டமர்லாம் மேட்டிங் ஃபோட்டோஸும் கேட்பாங்கண்ணே.
எது கேட்டாலும் நம்ம அனுப்பி வச்சிடலாம்ண்ணா, உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிடலாம்ண எந்த ஒரு டவுட் கேட்டாலும் நம்ம கிளியர் பண்ணிடலாம்ண்ணா உங்களுக்கு வந்து. ஆமாங்க, அதே மாதிரி இப்ப நம்மகிட்ட குட்டி வாங்குறாங்க, சரி குட்டி கொடுத்தா நம்ம வேலை முடிஞ்சு அப்படி நினைக்க மாட்டோம்னா, ஒரு 6 மாசம் உங்களுக்கு சின்ன டவுட் இருக்கு, அதே நாங்க கண்டிப்பா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணோம். அதே மாதிரி கஸ்டமர் கூட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கொஞ்சம் பக்கத்துல அமைஞ்சிருக்குங்க, வந்து சிக்னல் ப்ராப்ளம் இருக்கும்ண்ணா, திடீர்னு கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கால் வராதுங்க, கால் பண்ணாலும் அத்தனை மணி நம்ம கிளியரா பேச முடியாது, ஏன்னா சிக்னல் ப்ராப்ளம் தான் முழுக்க முழுக்கங்கண்ணா. அப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எஸ்எம்எஸ் போட்டு விட்டாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா நான் ஃப்ரீ டைம்ல ஊருக்குள்ள வந்தோம்னா பாத்துட்டு கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவோம்ண்ணா உங்களுக்கு. கொஞ்சம் பெரிய கூட்டியே வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கொடுப்பேன், ஏன்னா அதுல வந்து காதல கால பிரச்சனைகள்லாம் இருக்குங்கண்ணே. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் அதெல்லாம் நான் தெளிவா செக் பண்ணி தான், ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக் நடந்துடக்கூடாதுங்காக அது கிளியரா செக் பண்ணி கன்ஃபார்மா காதலுக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் கஸ்டமருக்கு ஏத்துவோம்ண்ணே நாங்க வந்து. ஆமாங்க, நம்ம அதுக்காக தான் அந்த கொஞ்சம் பெரிய குட்டியை மத்த கண்ணி சிப்பார குட்டிகளை விட இதை கொஞ்சம் நல்லா பெரிய குட்டியை வளர்த்து கொடுக்க ஒரே ரீசன் அது ஒண்ணுதான்ண்ணே. கண்டிப்பாண்ணே ரொம்ப சிக்கல் இருக்குங்கண்ணா, இந்த டெப்பு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைங்கண்ணே அது வந்து. ஆமாங்கண்ணே, வாங்க பாத்துருவோம்ண்ணே. இந்த மேல் புக் ஆயிடுச்சுங்க. ஆமாங்கண்ணே, நல்ல கால் பாதம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிங்க், ராஜபாளையத்துல உள்ள ஒரிஜினாலிட்டி பாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்கண்ணே. ஆமா, இது நம்ம ஹெவி சைஸ்ல உள்ள மேலுக்கு வந்து மேலோட குட்டிங்கண்ணே. அது வந்து நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்களா போட்டோ எடுத்தோம்ல அந்த இதுதான் அது வந்து. ஆமாங்கண்ணே, மொத்தம் 5 குட்டி இருக்குங்கண்ணே. இதுல அதான் சொல்லணும்னா, இன்னும் நல்லா பெரிய குட்டியா வளர்ந்ததுக்கு அப்புறமா காது கேட்கா கேட்கலன்னு செக் பண்ணி தான் கஸ்டமர் கொடுப்போம்ண்ணா வந்து. எந்த ஸ்டேஜ்ல நீங்க அண்ணா? நான் ஒரு 22ல இருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவோம், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா செக் பண்ணுவோம்ண்ணே. ஒரே வாரத்துல செக் பண்ணி முடிச்சிடலாம்ண்ணே, ஒரு 4-5 நாள் நமக்கு தெரிஞ்சிடும்ண்ணே. கன்ஃபார்மா ஷுயரா கேதாக்கும் தெரிஞ்சுன்னா கஸ்டமர் நான் கொடுத்துருவோம், ஒரு 30ல கொடுத்துருவோம்ண்ணே. கொஞ்சம் டவுட் ஆனிச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நாள் வச்சிருந்து செக் பண்ணி தரமா பார்த்து கொடுப்போம்ண்ணே. ஆமாண்ணே, கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாங்கண்ணே. இதுல வந்து மேல் எத்தனை கிடக்கு அண்ணா? இதுல மேல் ஒரே ஒரு மேல் தான் இருக்குங்கண்ணே. புக் ஆயிடுச்சு, ஒரு ஃபீமேலும் புக் ஆயிடுச்சு, அது போக 3 ஃபீமேல் இருக்குண்ணா. யார் கஸ்டமருக்கு தேவைனாலும் கான்டெக்ட் பண்ணா கொடுத்துடலாம் நம்ம வந்து. ஆமாண்ணா, அதுவுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குங்கண்ணே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28-29 நாள் ரேஞ்சு கிட்ட வந்துருச்சுங்கண்ணே. அது வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம்னா எல்லா குட்டிகளுக்குமே காது கேட்குதுங்கண்ணா. இது வந்து ஆல்ரெடி இதுல இருந்து ஒரு மொத்தம் 5 இதுங்கண்ணே, ஒரு ஃபீமேல் ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணே. இந்த ஒண்ணு போல இருக்குங்கண்ணே, இதுல உள்ள எல்லா குட்டிகளுமே காது கேட்குங்கண்ணே. மொத்தம் 5 குட்டி, இதுல ஒரு ஃபீமேல் நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சுங்கண்ணே. சூப்பரா இருக்கண்ணா, அழகா அண்ணா. அண்ணா, இது எல்லாமே புக் ஆயிடுச்சுங்கண்ணே. இதுல ஒரு ஃபீமேல் 3 மேலுங்கண்ணே, எல்லாமே அட்வான்ஸ் வாங்கிட்டேன்ண்ணா, அதனால ஏதாவது மாற்ற முடியாதுங்கண்ணே. அடுத்து மொத்தம் 3வது லிட்டர் பார்க்க போறதுங்கண்ணே. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கண்ணு முழிக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்திருக்குங்கண்ணே. இதுவுமே அந்த ரேஞ்சு தான் அண்ணே, 11 நாள் 12 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கண்ணு லைட்டாக திறந்துருக்கும்ண்ணே, அவன் பார்த்து நமக்கு தெரியும்ண்ணே. கொஞ்சம் சேட்டாக பண்ணதான் இருங்க, அமைதியாக இருக்க கூட்டி எடுப்போம்ண்ணே. ஆமாண்ணே, லைட்டாக கண்ணு முழிச்சிருக்காண்ணே, இந்த அத்தனை தானே கண்ணு முழிச்சிருக்கீங்களா? ஆமா, லைட்டாக தெரியும். ஆமாண்ணே, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இப்படிதான் முழிக்கும்ண்ணே, கண்ணு முழிக்கும்ண்ணே. அடுத்து ஒரு 2-3 நாள்ல ஃபுல்லா ஐஸ் வந்து ஓப்பன் ஆயிருங்கண்ணே. இதான் அவரோட தாயண்ணா. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா 2 மேலுங்கண்ணே, 4 ஃபீமேல் இருக்கு, 4 ஃபீமேல் இருக்குங்கண்ணே. ஆமாங்கண்ணே, எல்லாம் இதுலயும் பாத்தீங்கன்னா 2 மேலுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டோம்ண்ணே, ஃபீமேல் 1 அட்வான்ஸ் வாங்கி, அது போக 3 ஃபீமேல் இருக்குங்கண்ணே. கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சரிங்கண்ணே, தாராளமாக கேட்கட்டும், என்ன டவுட்டாக இருந்தாலும் சரிங்கண்ணே. நம்ம கிட்ட பப்பி வாங்குறாங்க, வைக்காங்க, செய்தாங்க, இப்போ இதை பற்றி டீட்டெயில் வேணும், இல்லை எந்த ஒரு இதாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு பல டவுட்டு தோணும்னா, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி அவங்க கேட்கட்டும், கண்டிப்பாக அதை வந்து கிளியர் பண்ணி வச்சிடணும்ண்ணே. மோஸ்ட்லி ஃபோன் போட்டு கேட்கறத விட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு பார்க்குறக்கு ஈஸியாக நிறைய கஸ்டமர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே. யார் எந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நமக்கே மறந்து போகுங்கண்ணே. ஆமாம், அதுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா டக்கு நாக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணது ஈஸியாக இருக்குங்கண்ணே நமக்கு வந்து. இது மேல் பார்ப்பீங்கண்ணா, புக் ஆயிடுச்சுங்கண்ணா ஆல்ரெடி, ஃபீமேல் மட்டும் தான் இருக்குங்கண்ணா. ஆமாங்க, ஆமாம், 3 ஃபீமேல் இருக்குங்கண்ணா. ஆமாங்கண்ணா, அந்த 3 ஃபீமேல் கொஞ்சம் லைட் தூக்கி காட்டுங்க. ஆனால் அது இந்தாங்க ஒரு நிமிஷம் தான் இருக்குண்ணா.
ஆமாண்ணா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மேலு மூணு ஃபீமேல் இருக்குங்கண்ணே. இப்போ தான் தொப்புள் கொடியே உளுந்துருக்குங்கண்ணே, குட்டி போட்ட நாளைக்கு தொப்புள் கொடி இருக்குங்கண்ணே. இது மேல் பார்ப்பீங்கண்ணே, இது வந்து அதிகமாக நல்லா தெரியும். இது நம்ம இந்த ஹெவி சைஸ் டாக்கோட குட்டிங்கண்ணே. இது எல்லாமே எல்லா குட்டியுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அதோட குட்டிங்க தாம்ண்ணே. ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக ஹெவி சைஸ் நல்லா பார்க்க முரண்டுத்தனமாக இருக்கணும், அதை தான் விரும்புதாங்கண்ணே. அந்த மீடியம் சைஸை யாரும் விரும்புது இல்லைங்கண்ணே. சரி, அது வேறு ஒன்றும் கிடையாது. அது குட்டியை தூக்குது, நம்ம தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு தூக்குது, பல்ட்டு கிடச்சி தூக்கும் அது வந்து. அதுமாதிரி இது குட்டி, இதில் உள்ள குட்டி எல்லாமே இருக்குங்கண்ணே. ஒரே ஒரு சார் மட்டும் ஒருத்தவங்க ஒரு பேர் கேட்டிருக்காங்கண்ணா, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை தான், அட்வான்ஸ் போடலைங்கண்ணே. அதே மாதிரி இன்றைக்கி நாளைக்குள்ள போடுதுன்னு இருக்காங்கண்ணே. அப்படினாலுமே மிச்ச பேலன்ஸ் குட்டிகள்லாம் நம்மகிட்ட இருக்குங்க. நம்மகிட்ட வந்து கஸ்டமருக்கு தேவைனாலும் சரி, அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கண்ணே, முன்னுக்குட்டியே புக் பண்ணிக்கலாம்ண்ணே. குட்டியை வளர்த்து காது கேட்கா கேட்கலான்னு செக் பண்ணி தான் அது கஸ்டமருக்கு நான் டெலிவரி கொடுப்பேன். வந்து முடிஞ்சளவுக்கு டேரெக்டாக ஃபார்மில் வந்து எடுத்தால் ரொம்ப சந்தோஷம்ண்ணே. டேரெக்டாக ஃபார்மில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம்ண்ணே. தாய் இதுதான் அவரோட தாய்ங்கண்ணே, தகப்பா எல்லாமே நம்ம ஃபார்ம்லாம் இருக்குங்கண்ணே. எல்லாம் நம்ம ஓன் ஃபார்முங்க, நம்ம வந்து இங்கே இருக்குன்னு வந்து பார்த்து எடுத்துக்கலாங்கண்ணே. ஒரு சார் வந்து ஒரு பேர் கேட்டிருக்காங்க, ஒரு பேர் புக் ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி சைஸா இருக்கும்ண்ணா டாக்லாம்.